அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ஒரு அருமையான நாட்டு நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கிற பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு தடவையும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். இப்போ நான் ஒரு பெரிய கடாயில் ஒரு 5 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். அது சூடானது. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு வெந்தயம் சேர்க்கணும்னா ஒரு கொஞ்சோண்டு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கீரி போட்டுக்கோங்க பச்சை மிளகாவை. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. நான் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருந்தேன், இன்க்ரீடியன்ட்ஸ். அப்புறம் வந்து வெங்காயம். வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இந்த நண்டு கிளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேங்க, நான் நேரத்தை அப்லோட் பண்ணேன். அதை வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட், நான் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 20-25 பூண்டு எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய். இதை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து 2 டீஸ்பூன் இதில் கலந்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வர நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் வந்து 2 நல்லா கனிஞ்ச தக்காளி பழத்தை நான் வந்து கட் பண்ணி போட்டுருக்கேன். இப்போது இந்த தக்காளி பழத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீன் குழம்பும் நண்டு குழம்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இறால் குழம்புலையும் இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். இப்போ வந்து இந்த தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 2 டீஸ்பூன் தனியா பொடி அதாவது கோரியண்டர் நம்ம கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 1 ஃபுல் டீஸ்பூன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் வந்து நான் திக்காலால் அதாவது எவரெஸ்ட் திக்காலால் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் நீங்கள் எந்த மசாலா பொடி யூஸ் பண்ணுறீங்க அக்கான்னு கேட்டிருந்தாங்க, அதனால் சொல்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இது வந்து 3 பெரிய தக்காளி பழம் நல்லா கனிஞ்சது, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் இதை நான் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஏன் இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கிரேவிக்காக ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு இது ஆட் பண்ண வேண்டாம் நீங்கள் தக்காளி வெங்காயத்தையுமே கொஞ்சம் அதிகமாக சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை 1-5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. என்றைக்குமே இந்த தக்காளி வெங்காயம் இந்த இதெல்லாமே நல்லா குக் பண்ணிங்கன்னா உங்கள் கிரேவி நீங்கள் என்ன சமையல் பண்ணுறீங்களோ அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 100 ml வாட்டர் ஊற்றிருக்கேன், 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து நம்ம கிரேவிக்காக யூஸ் பண்ணுறோம். திரும்ப ஒரு 50 ml மசாலாவில் உள்ள தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இன்னும் திக்காக தான் இருக்குது குழம்பு. நண்டு குழம்புக்கு வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்புறம் வந்து வெறும் இந்த மாதிரி பண்ணால் ஒரு டேஸ்ட் இருக்கும், தேங்காய் பால் ஊற்றி பண்ணால் அதுவும் ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நாட்டு நண்டுங்க. நான் வந்து இது எப்படி க்ளீன் பண்ணேன்னு நான் வந்து உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடல் நண்டை விட அதிக டேஸ்ட் கொண்டது வந்து இந்த நாட்டு நண்டு. அப்புறம் வந்து உடம்புக்கும் நல்லது. அப்புறம் வந்து இந்த நண்டை வந்து நீங்கள் ஒரு ஸ்லோ ஃபயரில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஓவர் குக் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃபயரில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணாலே இந்த நண்டு வந்து நல்லா வெந்துடும். இப்போ வந்து நான் வந்து அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியில் பாத்திரத்தில் ஒரு 50 ml தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு இதில் தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நண்டோட ஃப்ளேவர் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நண்டோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும், சாப்பிட நல்லா மஜா வரும்.
அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து இந்த நண்டில் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதனால் நான் வந்து இதில் வந்து இப்போ ஒரு அரை டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்க நண்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஸ்லோ, கொஞ்சம் மீடியம் ஃபயரில் வச்சுட்டு ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம். அதாவது வீடே மணக்கும் அப்படின்னாலே உங்களுக்கு நண்டு வந்து வெந்துட்டு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நண்டு குழம்பு நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதாவது நான்வெஜ்லேயே ஒரு அதிக சுவையான ஒரு ஃபுட் எது அப்படின்னா அது நண்டாக தான் இருக்கும். அது நாட்டு நண்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.